தாம்பத்தியத்துக்கு போகும்போது பதட்டம் இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது. ஓகே. அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஆஹா. இவங்க ரெண்டு தரப்பினருக்குமே எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்காங்கன்னா இந்த பொசிஷனை தான் நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறது. அதாவது பெண் சீட்டுக்கு கீழே, இடுப்புக்கு கீழே, தலகாணி தலவணை தலகாணி இல்லைன்னா ஒரு பெட்ஷீட், ஏதாவது உயரம் கொஞ்சம் உயரம் வச்சுக்கிட்டு உடலுறவு செய்யணும். உடலுறவு செஞ்சும்போது ஆண்கள் உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கணும். அவங்களும் பெண்களும் காலை நீட்டி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு படுத்து கிடந்துட்டு படுத்திருக்கணும். லேட்டாக எழுந்திரிக்கணும். பெண்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சுக்க கூடாது, காலை வந்து கிராஸ் போட்டு படுக்கணும் அப்படிங்கிற ஆமாம் மாதிரி. அது ஆமாம், கரெக்டா? ரீசன் கரெக்ட் கரெக்ட். ஓகே இது மாதிரி ஓகே. வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வந்து பொறுமையா கையாளணும், பதட்டத்தெல்லாம் விட்டுடணும்னு சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் அந்த பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் உங்க வைஃபையும் வந்து ஆஃப்டர் செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் கழிஞ்சிக்காம எக்ஸ் பொசிஷன்ல காலை வந்து மாத்தி போட்டு படுத்து இருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க, நிச்சயமா குழந்தை பிறந்துடும்.